கர்பால் சிங். நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக உரக்க கர்ஜித்த குரல். நீதிக்காகவும் மக்களின் சமூக உரிமைக்காகவும் எத்தருணத்திலும் குரல் எழுப்பவும் போராடவும் ஏன் சிறைக்குச் செல்லவும் கூட தயங்காத ஓர் அரசியல்வாதி. டைகர் ஆஃப் ஜெலுத்தோங் என வர்ணிக்கப்பட்ட இந்த அரசியல் சகாப்தத்தின் கர்ஜனை இன்று யாரும் எதிர்பாராத வகையில் அஸ்தமனமானது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் நிகழ்ந்த கோர விபத்தில் கர்பால் சிங்கும் அவரது உதவியாளரும் அகால மரணமுற்ற செய்தி ஒட்டுமொத்த மலேசியர்களையே சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. 74 வயதான கர்பால் சிங் 1940 ஆண்டு பினாங்கு புறநகர் பகுதியில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்வி பயின்று 1969 ஆண்டு பினாங்கு வழக்கறிஞர் மன்றத்தில் சேர்ந்து தனது வாதத்திறனினால் பல வழக்குகளை வென்றவர். 1970 ஆண்டு அரசியலில் கால் பதித்து 1999 ஆண்டு பொது தேர்தலைத் தவிர நாட்டின் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்று ஜனநாயக செயல் கட்சியின் தலைவராகவும் கடந்த மாதம் வரை இருந்தார். கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக கர்ஜித்த இந்த குரல் இனி கேட்காமல் போனாலும் தனது இறுதி மூச்சு வரை இவர் கடைபிடித்த கொள்கைகளும் நடத்திய போராட்டங்களும் என்றுமே மலேசிய மக்களின் அரசியல் உரிமை நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதில் தொடர்ந்து ஒழித்து கொண்டு இருக்கும் என்பது மட்டும் உண்மை. வணக்க மலேசியா செய்திகளுக்காக வேதகுமாரி வெங்கடேசன்.